மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் திருப்பாவையின் 27 பாசுரமான கூடாரை என்று தொடங்கும் பாசுரத்தை இந்த மனம் வீசும் மார்கழி நிகழ்ச்சியில் அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய நாள் பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் தன்னுடைய நோன்புக்கு பல உபகரணங்களை தர வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்கிறாள். எப்ப ஆண்டாளே கேட்கிறாளோ கண்ணபிரான் தராம இருப்பானா? அவள் கேட்டதையெல்லாம் கொடுக்கறானாம். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே, உன்னுடைய சங்கம் எப்படி இருக்குன்னா பால் வண்ணமா இருக்கு, உன்னுடைய திருமேனி கரு கருன்னு இருக்கு, உன்னுடைய கையில இருக்கிற சங்கம் பால் வண்ணமா இருக்கு, உன்னுடைய கழுத்துல இருக்கிற துளசி பச்சையா இருக்கு, உன்னுடைய வாய் சிகப்பாக இருக்கிறது, உன்னுடைய அந்த இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய பீதாம்பரம் மஞ்சள் வண்ணமாக இருக்கிறது, அதனால உன்னை பார்த்தாலே ஒரு வானவில் மாதிரி அப்படி ஒரு வண்ணங்கள்லாம் சேர்ந்து அழகா நீ இருக்க, அந்த கருப்பான திருமேனியில கையில இருக்கிற அந்த வெள்ளையான சங்கு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு உடனே கண்ணபிரான் தன்னுடைய சங்கை ஆண்டாளுக்கு கொடுத்தானாம். அடுத்தது பறை அப்படின்னு ஒரு தாள கருவி எங்களுக்கு வேண்டும் அப்படின்ன உடனே கண்ணபிரான் ஒரு
குடக்கூத்துன்னு எப்போதும் ஒரு கூத்தாடுவானாம். தலையில ஒரு கரகம் மாதிரி ஒரு குடத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டியம் ஆடணும். அந்த நாட்டியத்துக்கு நடுவுல அந்த குடம் கீழே விழாம ஆடணும். அதுல கண்ணபிரான் ரொம்ப வல்லவனாம். அதனால அந்த குடக்கூத்தும் போது இடுப்புல ஒரு பறை கட்டி கொள்வானாம் கண்ணன். அந்த பறையை இவர்களுக்கு கொடுத்தானாம். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும் பறையே அப்படின்னு அந்த பறையை கொடுத்தானாம். சால பெரும் பறையே, பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடுறதுக்காக பெரியாழ்வாரை ஏற்கனவே உனக்கு நான் தகப்பனாக தந்து விட்டேன் அப்படின்னு சொன்னானாம். பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கு. இந்த விளக்கு அப்படின்னா எனக்கு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நப்பின்னை தான். என்னுடைய வீட்டில் ரெண்டு விளக்கு இருக்கு. குல விளக்கு அப்படின்னு என்னுடைய அம்மாவான யசோதை இருக்கா, கோல விளக்கு அப்படின்னு என்னுடைய நப்பின்னை இருக்கா, இந்த நப்பின்னையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நப்பின்னையை கொடுத்தானாம். கொடி, கருட கொடி, அதுதான் கண்ணபிரானுடைய கொடி. இந்த நப்பின்னைக்கும் கருட கொடிக்கும் சமமான வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கருட கொடியையும் இவர்களுக்கு கொடுத்தானாம். விதானமே, விதானம்னா குடைன்னு அர்த்தம். அந்த குடை வேணும். அதற்கு இந்த கண்ணபிரானுக்கு குடைன்னா ஆதிசேஷன் தான். ஆனால் கண்ணனுக்கு அந்த ஆதிசேஷனை விட்டு எப்போதும் பிரியவே மாட்டான். பிரியறதுக்கு மனமே இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய மேல் போர்வையாக இருக்கிற பீதாம்பரத்தையே குடையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்தானாம். உடனே ஆண்டாள் பார்த்தாளாம், என்ன இது கண்ணா, நீ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுக்குறியே அப்படின்னு தன்னுடைய தோழிகளோடையும் ஆண்டாள் கேட்குறாளாம். நாம் இவ்வளவு பேரும் கூட்டமாக இருக்கோம், நாம் கேட்ட உபகரணங்கள்லாம் ஒன்று ஒன்று கொடுத்தா நாம் எப்படி இதை பிரிச்சுக்கிறது அப்படின்னு கேட்க உடனே ஒரு தோழி சொல்கிறாளாம், நாம் என்ன நேத்திக்கு வந்து கேட்டுட்டோம். நேத்திக்கு என்ன தெரியுமா, சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம், அது ராமருடைய நட்சத்திரம். நேத்திக்கு வந்து இந்த உபகரணங்களை எல்லாம் நாம் கேட்டோம். ராமருக்கு எல்லாமே ஒன்று ஒன்று தான். அவருக்கு சொல்லும் ஒன்று, அவருக்கு வில்லும் ஒன்று, அவருக்கு இல்லாள் சீதையும் ஒரு தான். அதனால நேத்திக்கு கேட்டதுனால இதெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்தான், இன்னைக்கு மறுபடியும் கேட்போம் அப்படின்னு. எங்களுக்கு இதெல்லாம் போராதே கண்ணபிரானே, எங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, நாங்கள் தோழிகள்லாம் இருக்கோம், இன்னும் நிறைய வேண்டும் அப்படின்னு உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினானாம், சங்குகள் பாஞ்சஜன்யத்தை கொடுத்தாச்சு. இன்னும் அது போல பல சங்குகள் கோயில்கள் எல்லாம் சுப்பிரபாத சேவைக்கு சங்கநாதம் பண்ணுவார்கள், அந்த சங்கு அவ்வளவையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே போல மாடு மேய்க்கும் போது அந்த மாடுகள்லாம் மேய்ச்சல் நிலத்திலிருந்து மறுபடியும் கொட்டிலுக்கு திரும்பணுங்கிறதுக்காக நானே ஒரு சங்க ஊதுவேன், அந்த சங்கையும் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தானாம். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே, போல்வன சங்கங்கள், இது போல பல சங்குகளை கொடுத்தான். போய்ப்பாடு உடையனவே, சால பெரும் பறையே, உலகளந்த பெருமாள் அவதரித்த போது, அவர் அந்த உலகங்களையே அளந்த போது, ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கரடி அரசன் ஒரு பறையை கொட்டி கொண்டு அவரை வளம் வந்தாராம். அந்த பறையையும் எடுத்து கண்ணன் கொடுத்தானாம், சால பெரும் பறை. உடனே ஆண்டாள் சந்தோஷப்பட்டு பாடுறாளாம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னுடைய பெருமை எத்தகையது அப்படின்னா, நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னா, எதிரிகளை கூட நீ வெற்றி கொள்கிறாய். யார் வந்து உன் காலில் விழமாட்டேன்னு சொல்கிறார்களோ அவர்களையெல்லாம் உன்னுடைய அம்பினால் வெற்றி கொள்கிறாய். யார் வந்து உன் காலில் விழறார்களோ அவர்களை உன்னுடைய அன்பினால் வெற்றி கொள்கிறாய் அப்படின்னு சொல்ல, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நீங்கள் எப்படி இதை தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்க கண்ணபிரான் கேட்கிறான். உடனே அதுக்கு ஆண்டாள் சொல்கிறான், எங்களிடத்துல தோத்து போறதுதான் வெற்றி அப்படின்னு நீ தெரிந்து கொண்டு இருக்கா இல்லையா, அதனால எங்களுடைய இந்த கோஷ்டிக்கு முன்பு நீ தோற்றவனை போல நிற்கிறாய். எங்களிடத்துல அடியார்களிடத்துல தோற்கிறதே உன்னுடைய வெற்றி. அதனால எந்த வகையிலையாவது எங்களை எல்லாம் நீ வெற்றி கொள்கிறாய். எதிரிகளை அம்பாலும் பக்தர்களை உன்னுடைய அன்பாலும் வெற்றி கொள்கிறாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். உன்னை பாட்டு பாடிக்கொண்டு இந்த பாவை நோன்பை செய்து கொண்டு நீ கொடுத்த இவ்வளவு சன்மானங்களையும் நாங்கள்லாம் பெற்றுக்கொண்டோம். நீ இவ்வளவு பரிசுகளையும் எங்களுக்கு கொடுத்த, இப்போ நப்பின்னையோட சேர்ந்து சில பரிசுகளை எங்களுக்கு கொடுக்கணும். என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கண்ணன் கேட்குறான். சூடகம் அப்படின்னா கையில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம். சூடகமே தோள்வளையே, நாங்கள்லாம் எப்போதும் உன்னை கை கூப்புறோம் இல்லையா, அந்த கைக்கு ஒரு ஆபரணம் வேண்டும், அதை நீ தான் தரணும். நப்பின்னையும் நீயுமாக சேர்ந்து எங்களுக்கு பூட்டி விடணும். தோள்வளையே, அடுத்தது உன்னுடைய மாலைகளை எப்போதும் எங்களுடைய தோள்களில் நாங்கள் சூட்டி சூடி கொடுத்த சுடற்கொடின்னு அழகு பார்க்குறேன் இல்லையா, அந்த தோளுக்கு நீ தோள்வளைகளை பூட்டி விடணும்.
சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே எங்களுடைய உன்னுடைய கதையை கேட்கக்கூடிய காதுகளுக்கு நீ தோடு போட்டு அணிவித்து தோட்டை போட்டு விட வேண்டும். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே இந்த காதுகளுக்கு தோடை போட்டு விட வேண்டும். செவிப்பூ என்று கர்ணிகார புஷ்பம் என்று ஸ்ரீராமர் சீதைக்கு அணிவிப்பாராம். அது மாதிரி கண்ணனாயிருந்து நீ எங்களுக்கெல்லாம் அந்த செவிக்கு மேலே ஒரு பூவை சூட்டிவிட வேண்டும். தோடே செவிப்பூவே பாடகம் என்று கால்களில் ஒரு அணியக்கூடிய ஆபரணம் பாடகம். உன்னுடைய கோவிலுக்கு நாங்கள் எங்கள் கால்களால் நடந்து வரோம் இல்லையா, அந்த காலுக்கு பாடகம் அப்படின்னு ஒரு ஆபரணத்தை நீ போட்டுவிட வேண்டும். பாடகமே என்றனைய பல் கலனும் யாமணிவோம். இது மட்டும் போராது, இன்னும் ஏராளமான ஆபரணங்களையெல்லாம் நீ எங்களுக்கு பூட்டிவிட வேண்டும், எங்களுக்கு அணிவிக்க வேண்டும். பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. நாங்கள் எங்களுக்காக நீ உடுத்து களைந்த உன்னுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய ஆடையையும் தர வேண்டும். உன்னுடைய பிரசாதத்தை மேலாக்காக நாங்கள் போட்டுக்கொண்டு உன் கோவிலுக்கு வரணும், அதன் பின்னே பால் சோறு. எதுக்கு இவ்வளவும் கேட்குறீர்கள் அப்படின்னு கண்ணன் கேட்குறான். உடனே ஆண்டாள் சொல்றா, நாங்கள் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு நோன்பு பண்ணினதே நீயும் நப்பின்னையும் சேர்ந்து எங்களை அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு. அடுத்தது பிரசாதம் வேணும். இவ்வளவையும் பண்ணியாச்சுன்னா அடுத்தது பிரசாதம் சாப்பிடணும். அந்த பிரசாதத்தை எப்படி சமைக்கணும் அப்படின்னா பால்லையே சோற்றை வடிக்க வேண்டும். அரிசியை பால்லையே பக்குவமாக்கி சோறு வடிக்கணும். அந்த சோறே தெரியாத அளவிற்கு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த சோறே தெரியாத அளவுக்கு அதில் நெய்யை விடணும். அந்த அப்படி பண்ணின அந்த அக்கார வடிசில் பிரசாதத்தை நாங்கள் அவ்வளவு பேரும் கைகளால் எடுத்து உனக்கு தர வேண்டும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இப்படியெல்லாம் நாம் பிரசாதத்தை சாப்பிட்டு கூடியிருந்து வனபோஜனம் அப்படின்னு இன்னிக்கும் கோவிலில் இது நடக்கிறது. இந்த உற்சவத்தை போல நாம் பக்தர்கள் அவ்வளவு பேர்களும் ஆண்டாள் கோஷ்டியும் கண்ணனோட கூடியிருந்து குளிர வேண்டும். அதற்காக தான் இந்த பாவை நோன்பை நான் செய்கிறேன் என்று ஆண்டாள் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறாளாம். நாளை காலை மனம் வீசும் மார்கழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.